ஐக்கிய தேசத்தில் அதிபருக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்நாட்களில் வாக்காளர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் அதிபரையும் துணை அதிபரையும் தேர்ந்தெடுத்தனர். தேர்தல் முடிந்தவுடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தனர். மேலும் மைக் பென்ஸ் என்பவர் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். அரசாங்கத்திலும் இராணுவத்திலும் எந்த முன் அனுபவமும் இல்லாதவர் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் ட்ரம்ப் ஆவார். புள்ளி விவர கணக்குகளின்படி ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று கருதப்பட்டது. ஆனால் எப்படி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார்? ஐக்கிய நாடுகள் 50 மாகாணங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி. மேலும் அது 5 பிரதேசங்களையும் உள்ளடக்கியது. அந்நாடு உலக பொருளாதாரம், வணிகம், கலாச்சாரம், இராணுவம், அரசியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்றவற்றில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தலைவர் அந்நாட்டின் அதிபர் ஆவார். அப்பதவியே உலகத்தின் மிக உயர்ந்த பதவியாகும். தற்போது பதவி வகிக்கும் அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் 3வது முறையாக தேர்தலில் போட்டியிட முடியாது. அதற்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் அரசியல் அமைப்பின் 22வது திருத்தமே காரணம். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அதிபர் தேர்தல் நடத்தப்படுகிறது. ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி ஆகிய இவை இரண்டும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் முக்கிய கட்சிகள். இவ்விரு கட்சிகளும் ஓரிடத்தில் கூடி அத்தேசத்திற்கு சிறந்த தலைவர் என்று யாரை நியமிக்கிறார்களோ அவரை அதிபருக்கான வேட்பாளராக தேர்வு செய்வர். இந்த குறிப்பிட்ட முறைக்கு முதன்மை தேர்தல் என்று பெயர். அதிபர் தேர்தல் நடைபெறும் அந்த ஆண்டில் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இந்த முதன்மை தேர்தல் நடைபெறும். அமெரிக்க ஐக்கிய தேச காங்கிரஸ் 2 அவைகளை கொண்டது. அவைகள் பிரதிநிதிகளின் அவை மற்றும் செனட் அவை ஆகும். 2 அவைகளுக்கும் பொது தேர்தல் நடைபெறும் மற்றும் தனியாக நடைபெறும் தேர்தலில் அதிபரை தேர்ந்தெடுப்பார்கள். அமெரிக்காவின் மாகாணத்தின் தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவராக அமெரிக்க அதிபரே இருப்பார். இறுதியாக தேர்தல் கல்லூரியின் தேர்தல் சீட்டில் அதிக வாக்குகளை பெற்றவர் அதிபராக மற்றும் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார். 2016 நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் முழு உலகத்தின் கவனத்தையும் கவர்ந்த ஒரு பெயர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அமெரிக்க தொழிலதிபர். மேலும் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், தொலைக்காட்சி பிரபலர், கோடீஸ்வரர் மற்றும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர். 1971 ட்ரம்ப் அமைப்பின் தலைவராக திகழ்ந்தவர். ரியல் எஸ்டேட் மற்றும் பல்வேறு வியாபாரங்களில் ஈடுபட்ட அந்நிறுவனத்தின் முதன்மை பங்குதாரர். அவருடைய வியாபார தொழிலில் ட்ரம்ப் கோபுரா அலுவலகங்களையும் வீடுகளையும் சூதாட்ட விடுதிகளையும் கல்ஃப் மைதானங்களையும் கட்டினார் மற்றும் உலகமெங்கிலும் பல வியாபாரங்களிலும் ஈடுபட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 1946 ஜூன் மாதம் 14 பிறந்தார். அவர் நியூயார்க் நகரில் வளர்க்கப்பட்டார். 1968 பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் உள்ள வார்டன் பள்ளியில் பொருளாதார பாடத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். அவருடைய தந்தை நடத்தி வந்த ஃப்ரெட் ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்து வந்த நிறுவனத்தை 1971 முதல் பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறார். 1983 மேன்ஹாட்டன் நகரத்தின் மையப்பகுதியில் ட்ரம்ப் டவர் என்ற கட்டிடத்தை திறந்தார். 1987 ட்ரம்பின் ஆர்ட் ஆஃப் டீல் என்ற புத்தகத்தை பிரசுரித்தார். மிஸ் அமெரிக்க அழகிகள் போட்டியில் அவர் தோன்றினார். அந்நிகழ்ச்சியை நிகழ்த்தும் பொறுப்பை அவருடைய நிறுவனம் 1996 முதல் 2015 வரை வைத்திருந்தது. மேலும் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் சிறிய வேடங்களில் தோன்றினார். 2000 அமெரிக்க அதிபர் தேர்தலில் சில மாற்றங்களை ஏற்படுத்த சொல்லி பரிந்துரைத்தார். ஆனால் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் அவருடைய பரிந்துரையை திரும்ப பெற்றுக் கொண்டார். 2004 முதல் 2015 வரை NBC-யின் ரியாலிட்டி தொலைக்காட்சி தொடரான தி அப்ரண்டிஸ் என்ற தொடரை அவர் தயாரித்து வழங்கினார். ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக இருந்த ட்ரம்ப் 2009 முதல் குடியரசுக் கட்சியின் உறுப்பினராக மாறிவிட்டார். 2016 ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் உலக பணக்காரர்களின் பட்டியலில் 324வது பணக்காரராகவும் மற்றும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் 156வது பணக்காரராகவும் இடம்பெற்றார். ஆகஸ்ட் 2016 கணக்கின்படி அவருடைய நிகர மதிப்பு $370 கோடி. ஜூன்
மார்ச் 16, 2015 அன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ட்ரம்ப் டவர்ஸில் தன்னை அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளராக அறிவித்தார். I am officially running for president of the United States. அதை தொடர்ந்து அவர் நிகழ்த்திய சொற்பொழிவு பலருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய அங்கம் வகித்த உள்நாட்டு பிரச்சனைகள், சட்டவிரோதமாக குடியேறுதல், அமெரிக்க வேலைகளை மற்ற நாடுகளுக்கு கொடுத்தல், தேசிய கடன், இஸ்லாமிய தீவிரவாதம் போன்றவற்றிற்கு அதிக கவனம் செலுத்தினார். அமெரிக்காவை மீண்டும் வல்லரசாக்குங்கள் என்பதே இவருடைய பிரச்சாரத்தின் முழக்கமாகும். The American dream is dead. But if I get elected president, I will bring it back bigger and better and stronger than ever before, and we will make America great again. அமெரிக்க சீன வணிக ஒப்பந்தங்களில் மறுபரிசீலனை, குறிப்பிட்ட வணிக ஒப்பந்தம் அதாவது நாப்டா மற்றும் டிரான்ஸ் பசிபிக் பங்கு போன்ற ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு, குடியேறும் சட்டங்களை கடுமையாக்குதல், அமெரிக்க மெக்சிகோ எல்லை சுவர் கட்டுதல், முன்னாள் படை வீரர்களின் பாதுகாப்பு திட்டங்களில் மறுமலர்ச்சி, குறைந்த செலவு பராமரிப்பு சட்ட மறுபரிசீலனை அல்லது மாற்றம் மற்றும் வரிவிலக்கு போன்றவைகள் ட்ரம்ப் அவர்களின் அடிப்படை திட்டங்களாகும். நவம்பர் 2015 ஆண்டு பாரிஸில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு பின் ட்ரம்ப் அவர்கள் உலகத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் தீவிரவாத ஆய்வு மேற்கொள்ளும் பணிக்கு அனைவரும் உதவ முன்வரும்படி அழைப்பு விடுத்தார். குடியரசுக் கட்சியின் தலைவர்கள், அவைத் தலைவர்கள் மற்றும் அவை சபாநாயகர் பால் ரயன் போன்றவர்கள் ஆரம்ப நாட்களில் ட்ரம்ப் அவர்களை ஆதரிக்க தயக்கம் காட்டினார்கள். பொது தேர்தலில் ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை குறித்து சந்தேகம் எழுப்பினர். மேலும் குடியரசுக் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்கக்கூடும் என்றும் பயந்தனர். குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யும் வேட்பாளர்கள் பட்டியலில் மிக அதிக எண்ணிக்கையில் இருந்த 16 வேட்பாளர்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் போட்டியிட்டார். அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் மிக அதிக எண்ணிக்கையில் அமெரிக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டது அமெரிக்க சரித்திரத்தில் இதுவே முதல் முறையாகும். எந்த கட்சி பின்னணியும் இல்லாமல், அரசியல்வாதியாக இல்லாமல் இருந்த ஒரே போட்டியாளர் ட்ரம்ப் மட்டுமே. மற்றவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆளுநர்களும் செனட் உறுப்பினர்களுமாய் இருந்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் 5 பேர் போட்டியிலிருந்து விலகி கொண்டனர். குடியரசுக் கட்சியின் சார்பில் நிகழ்ந்த 12 விவாதங்களில் ட்ரம்ப் 11 விவாதங்களில் கலந்து கொண்டார். அவ்விவாதங்களின் போது ஒவ்வொரு வேட்பாளர்களாக போட்டியிலிருந்து விலகி கொண்டார்கள். 2016 ஆண்டின் ஆரம்பத்தில் போட்டியானது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க செனட் உறுப்பினர் டெட் க்ரூஸ் இவர்களுக்கு இடையே மையம் கொண்டிருந்தது. 2016 ஆண்டு மார்ச் மாதம் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர்களின் வாக்குகளில் 50% அதிகமாக பெற்று நாடு முழுவதிலும் ஆதரவு பெற்று குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். மே 3, 2016 அன்று இந்தியானா மாகாணத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் டெட் க்ரூஸ் மற்றும் ஜான் கேசிக் போன்றவர்களை நீக்கி ட்ரம்ப் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய குடியரசு மாநாட்டு தலைவர் ரீன்ஸ் பிரீபஸ் ட்ரம்ப் அவர்களை குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் என்று அறிவித்தார். ட்ரம்ப் அவர்கள் ஏறக்குறைய 1,40,00,000 வாக்குகளை பெற்று இதற்கு முன் நடந்த குடியரசுக் கட்சியின் சரித்திரத்தில் முதன்மை தேர்தலின் அனைத்து சாதனைகளையும் முறியடித்தார். June 6, 2016 அன்று ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஹில்லாரி கிளின்டன் அறிவிக்கப்பட்டார். 2016 ஆண்டு நடைபெற்ற அனைத்து தேசிய அளவிலான தேர்தல்களிலும் கிளின்டன் அவர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னிலையில் வகித்தார். July 15, 2016 அன்று இந்தியானாவின் ஆளுநர் மைக் பென்ஸ் என்பவரை தன் சக வேட்பாளராக ட்ரம்ப் அறிவித்தார். July 19, 2016 அன்று குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர்களாக ட்ரம்ப் மற்றும் பென்ஸ் அவர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. October 29 வெளிவந்த ABC வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் ஹில்லாரி கிளின்டன் 49% பெற்று 47% பெற்ற ட்ரம்ப்பை விட முன்னிலை வகிப்பதாக பிரசங்கிக்கப்பட்டது. October 30 அன்று வெளியான NBC செய்திகளில் கிளின்டன் 51% பெற்று 44% பெற்ற ட்ரம்ப் அவர்களை விட முன்னிலை வகிப்பதாக அறிவித்தது. தேர்தலுக்கு முன் வெளிவந்த கருத்து கணிப்புகளின்படி
19 மாகாணங்களில் உள்ள 242 தேர்தல் கல்லூரி வாக்குகளை கிளின்டன் பாதுகாப்பாக வைத்துள்ளார் என்றும், 22 மாகாணங்களில் முன்னிலையில் இருக்கும் டிரம்புக்கு 180 தேர்தல் கல்லூரி வாக்குகளே கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டது. சரித்திரத்தில் தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கும் ஜனநாயக கட்சியின் மாகாணங்கள் அனைத்திலும் ஹில்லாரி வெற்றி பெற்றால் அவர்களுக்கு புளோரிடா, ஒஹாயோ மற்றும் வெர்ஜீனியா இவைகளில் ஒன்று மட்டுமே அவர்களுக்கு தேவைப்படும். இம்மாகாணங்களில் ஏதேனும் ஒரு மாகாணத்தின் வெற்றி கிளின்டனுக்கு பொதுவான வாக்குகளை பெற்றுத்தந்து தேவையான 270 சீட்டுகளுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைத்துவிடும். அதேபோல் கிளின்டன் அவர்கள் கொலராடோ மற்றும் நிவாடா போன்ற மாகாணங்களில் வெற்றி பெற்றால் அவர்களை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. மறுபுறத்தில் டிரம்ப் வெற்றி பெறுவதற்கு குடியரசுக் கட்சிகள் பாரம்பரியமாக வெற்றி பெறும் அனைத்து மாகாணங்களிலும் வெற்றி பெறுவது அவசியம். அது மட்டுமல்ல, அதற்கு மேல் புளோரிடா, ஒஹாயோ, விர்ஜீனியா மற்றும் மேலும் ஒரு மாகாணமும் வெற்றி பெற வேண்டியது அவசியம். அதிக வாக்கு வித்தியாசங்களை ஏற்படுத்தும் மாகாணங்களில் குறைந்தது 3 மாகாணங்களில் டிரம்ப் வெற்றி பெறவில்லை என்றால் தேர்தல் கல்லூரியில் பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெறுவதற்கு புள்ளியியல் கணக்கீட்டின்படி வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். இதற்கு முன் மிட் ராம்னி, ஜான் மெக்கெயின் மற்றும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாகாணங்களிலும் டிரம்ப் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் இருந்த மாகாணங்களிலும் வெற்றி பெற வேண்டும். இந்த சூழ்நிலை கிளின்டன் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சாதகமான அளவு இருந்தது. அவர்கள் பாரம்பரியமான ஜனநாயக கட்சி வெற்றி பெற்ற மாகாணங்களில் வெற்றி பெற்று அதிக வாக்கு வித்தியாசங்களை கொடுக்கக்கூடிய 1 அல்லது 2 மாகாணங்களில் தன் கவனம் மற்றும் வளங்களை செலவழித்தால் போதுமானதாக இருக்கும். இதை மாத்திரம் செய்தால் போதும், அவர் அதிபர் ஆகிவிட முடியும். திரைப்பட நடிகர்கள் முதற்கொண்டு விளையாட்டு வீரர்கள் வரை எல்லா திசைகளிலும் ஹில்லாரி அவர்களுக்கு ஆதரவு இருந்தது. அவருடைய கணவர் பில் கிளின்டன் போன்ற பிரபலமான அரசியல்வாதிகளும் ஹில்லாரிக்காக பிரச்சாரம் செய்ய வந்தார்கள். ஏன் அதிபர் ஒபாமா மற்றும் அவருடைய மனைவி மிச்சல் ஒபாமா டிரம்ப் அவர்களுக்கு எதிராக ஹில்லாரிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள். மறுபக்கத்தில் டிரம்ப் அவர்கள் அக்கினி சோதனையின் ஊடே கடந்து வந்தார். அதாவது டிரம்பை சாத்தானுக்கு ஒப்பிடுதல், தாக்குதல்கள் மற்றும் பொய்கள். அனைத்து பெரிய கோடீஸ்வரர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், பிரபலமானவர்கள், ஐரோப்பிய அரசியல்வாதிகள், உலக அரசியல்வாதிகள், ஏன் போப் அவர்களும் கூட டிரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தனர். உலகளாவிய அரசியல் கட்சிகள், பெரிய அரசியல் தலைவர்கள் அனைவரும் அவருக்கு எதிராக ஒன்று சேர்ந்தனர். அனைத்து முக்கிய ஊடகங்களும் அவருக்கு எதிராக திரும்பியது. ஹில்லாரி அவர்களுக்கு சிறிய அளவில் கூட்டம் கூடினாலும் ஊடகங்கள் அதை பெரிய விதத்தில் மக்களுக்கு காட்டினர். ஆனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் திரள் கூட்டம் டிரம்ப் அவர்களுக்கு கூடினாலும் மிக சில ஊடகங்களே அவைகளை ஒளிபரப்பினது. கருத்து கணிப்பில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஹில்லாரிக்கு 1 முதல் 50 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக பொய்யாக காண்பிக்கப்பட்டதாக விக்கிலீக்ஸ் தெரிவித்தது. டொனால்ட் டிரம்ப் அவர்கள் ஹில்லாரிக்கு இணையாக முன்னேறிய போது திட்டமிட்டு அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பொதுமக்கள் அறிய வெளியிட்டனர். அவர் 20 ஆண்டுகளுக்கு வரி ஏய்ப்பு செய்திருக்க கூடும் என்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. ஹாலிவுட் டேப்புகள் கைப்பற்றப்பட்டு வெளியிடப்பட்டது. பாலியல் ரீதியாக தங்களை தாக்கியதாக 12 பெண்கள் டிரம்ப் அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டினார்கள். இவை அனைத்தும் டொனால்டு டிரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவதை தடை செய்யவே நிகழ்த்தப்பட்டது. இவை அனைத்திற்கும் மத்தியில் எல்லா எதிர்ப்புகளுக்கும் மேலாக நவம்பர் 8, 2016 அன்று 306 சீட்டுகள் பெற்று டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதிபராக வெற்றி பெற்றார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட கிளின்டன் அவர்கள் 232 சீட்டுகள் மட்டுமே வெற்றி பெற்றார். டிரம்ப் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் 45வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்க சரித்திரத்தில் வியாபாரம் செய்த அனுபவம் பெற்று முக்கிய கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட 2வது நபர் டிரம்ப் ஆவார். அவர் அரசாங்கத்தில் தன் பணியை மேற்கொள்ளும் போது அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் அதிபர்களில் அரசியல் மற்றும் இராணுவ முன் அனுபவம் இல்லாதவர் அதிபராக செயல்பட போகும் முதல் அதிபர் டிரம்ப்பாகவே இருப்பார். 70 வயது நிரம்பிய டிரம்ப் அவர்கள் முதல் முறையாக அதிபராகும் அதிபர்களில் வயது முதிர்ந்த அதிபரும் டிரம்ப்பாகவே இருப்பார். டிரம்ப் அவர்களின் வெற்றி அரசியல்வாதிகள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தேசிய அளவில் நடைபெற்ற தேர்தலில் டிரம்ப் அவர்களை விட அதிக வாக்குகள் பெற்று ஹில்லாரி கிளின்டன் முன்னிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது.
மற்றும் மாகாண தேர்தல்களில் தேர்தல் கல்லூரி வெற்றிகளில் ஹில்லாரி அவருக்கு முன்னிலை இருந்தது. டிரம்ப் அவர்களின் வெற்றி 2006 பின் முதல் முறையாக வெள்ளை மாளிகை மற்றும் காங்கிரஸ் இடையேயும் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. விஸ்கான்சினில் வெற்றி பெற்றதன் மூலம் இதுவரை வெற்றி பெறாத அளவிற்கு கடக்க முடியாத 270 சீட்டுகளை டிரம்ப் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார். இழுபறியில் இருந்த புளோரிடா மாகாணத்தில் டிரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அதிபர் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு டிரம்ப் அவர்களுக்கு நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் டிரம்ப் முகாமில் கொண்டாட்டங்கள் வெடித்தது. மறுமுனையில் ஹில்லாரி ஆதரவாளர்கள் அந்த இரவு முழுவதும் அதிபர் பதவி தங்கள் கையில் இருந்து மெல்ல நழுவி செல்வதை உணர்ந்தார்கள். 13 2016 அன்று கலிபோர்னியாவின் லாங்காஸ்டர் பட்டினத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியாகிய சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு முன் அறிவித்தது போலவே டிரம்ப் அமெரிக்காவின் 45th அதிபரானார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். Brother Neville Johnson was preaching, and while he was preaching, I was just looking at him preaching, and suddenly I was caught up in the spirit, and I found my soul standing before the council, the very council where I always used to go, and I saw Father Abraham, and I was standing beside him, and I was very, very surprised to see Donald Trump come and stand in that room. And this is what I was told. They said Trump will become president. He will be used to clean and purify the nation. As hard as he is, he has been prepared for this. As Cyrus was used to discipline Israel and then to restore Israel, likewise Trump will be used in the US. He will be used to curb violence. He will be God's mouth and hand for this nation. So this was a vision that I saw on that 10th of August at 8:23 p.m. டிரம்ப் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் 45th அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே சமயத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45th அதிகாரத்தில் மகா கோரேஸ் பிறப்பதற்கும் 150 முன் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் புறஜாதியாரான மகா கோரேஸ் மட்டுமே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். மகா கோரேஸ் மனித சரித்திரத்தில் மிக உயர்ந்த ஒருவராக காணப்படுபவர். உலக தலைவர்களில் மகாராஜா என்று அழைக்கப்படுகிறவர்களில் முதன்மையானவர் இவரே. ஈரானின் 2 கோத்திரங்களான மேதியர்கள் மற்றும் பெர்ஷியர்களான இருவரையும் இணைத்து பெர்ஷியாவை உருவாக்கினவர் இவரே. மேற்கே மத்திய தரைக்கடலில் இருந்து கிழக்கே சிந்து நதி வரை உலகத்தில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை மகா கோரேஸ் உருவாக்கினார். வேதத்தில் கோரேஸ் என்ற பெயர் 30 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய ஆட்சி காலத்தின் போதுதான் சிறைப்பட்டிருந்த யூதர்கள் 70 பின் இஸ்ரவேலுக்கு திரும்பி வர அனுமதிக்கப்பட்டனர். யூத ஜனங்களை விடுதலையாக்க சொல்லி கோரேஸ் பிறப்பித்த ஆணை தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1st கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தர்லி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அழைக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இஸ்ரா மற்றும் ஜெருபாபேல் தலைமையில் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட தேவாலயத்திற்கு கோரேஸ் ராஜா முழு ஒத்துழைப்பை கொடுத்தார். கோரேஸ் ராஜா ஆலய பொக்கிஷங்களை எருசலேமுக்கு மீண்டும் கொடுத்தார் மற்றும் கட்டிடத்திற்கான செலவுகளை அரசு கருவூலத்திலிருந்து கொடுத்து அனுப்பினார். இதற்கு ஆதாரமாக கோரேசின் உருளை இன்றும் இருக்கிறது. கோரேஸ் யூதர்களோடு நடந்து கொண்ட விதத்திற்கு அப்பாற்பட்டு மனித உரிமை,
புத்திசாலித்தனமான ராணுவ திட்டமிடல்கள், கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் பாலம் அமைத்தது போன்றவற்றிற்கு அவர் பெயர் பெற்றார். அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ராஜாவாகவும், மேலும் பழைய ஏற்பாட்டின் முக்கியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கு உதவிய முக்கிய மனிதராகவும் இருந்தார். கோரேசின் ஆட்சி முறைமையின்படி எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்த வேண்டும் என்று கிரேக்க சரித்திர ஆசிரியர் செனஃபோன் எழுதிய சைரோஃபிடியா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மறுமலர்ச்சி ஏற்பட்ட இடங்களில், முக்கியமான அமெரிக்காவை உருவாக்கிய முன்னோர்கள் மத்தியில் இது மிகவும் பிரபலமானது. செனஃபோன் எழுதிய கோரேசின் வாழ்க்கை என்ற இப்புத்தகத்தின் 2 அல்லது 3 பிரதிகளை ஜெஃபர்சன் அவர்கள் வைத்திருக்க கூடும். அடிக்கடி அவர் அந்த புஸ்தகத்தை படித்திருக்க கூடும். அமெரிக்க ஐக்கிய தேசம் உருவாக்கப்படுவதற்கும் கோரேசிற்கும் மிக நேரடி தொடர்பு இருக்கிறது. தேவனவருடைய தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் மூலமாய் டிரம்ப் அவர்களே அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் கோரேஸ் என்று கூறினார். அவர் குறைந்து கொண்டிருக்கும் விசுவாசத்தையும் வேதத்தின் நற்பண்புகளையும் மீண்டும் கொண்டு வருவார். டிரம்ப் அவர்கள் மீண்டுமாக அமெரிக்காவை ஒரு மகா பெரிய தேசமாக மாற்றுவார் என்றும், யூதர்களுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் எப்பொழுதும் துணையாக நிற்பார். டிரம்ப் அவர்கள் சிறு வயது முதல் கிறிஸ்தவராக இருந்து வருகிறார். அவர் ஓய்வு நாள் பள்ளிக்கு சென்றவர் மற்றும் திருச்சபையின் திடப்படுத்துதலை பெற்றுக்கொண்டவர். நான் ஒரு புராட்டஸ்டன்ட் பிரஸ்பிடேரியன், மேலும் நீங்கள் அறிந்தபடி பல ஆண்டுகளாக திருச்சபைகளோடு நல்ல ஐக்கியத்தில் இருப்பவன். மதம் ஒரு அருமையான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நான் சார்ந்திருக்கும் என்னுடைய மதம் மிகவும் அருமையான மதம். தி 700 கிளப் என்ற தொலைக்காட்சி நேர்காணலில் ஏப்ரல் 2011 டிரம்ப் கூறியிருந்தார். டிரம்ப் தான் எழுதிய ஆர்ட் ஆஃப் த டீல் என்ற புஸ்தகத்தை எப்பொழுதுமே இரண்டாவதும் மிக பிடித்த புத்தகம் என்றும் குறிப்பிடுவார். அவருக்கு முதலாவதாக மிகவும் பிடித்த புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். இதற்கு இணையான வேறொரு புஸ்தகம் இல்லை என்றும் அவர் கூறினார். டிரம்ப் தன்னை எப்பொழுதும் உயிரை ஆதரிப்பவன் என்றும், அதனால் கருக்கலைப்பிற்கு எதிரானவன் என்றும் விவரித்துக் கொள்வார். டிரம்ப் தான் பாரம்பரிய முறைமையின்படி திருமணம் செய்வதை ஆதரிப்பவன் என்றும் கூறினார். 2015 உச்ச நீதிமன்றத்தில் ஓபர்கஃபெல் வி ஹோஜஸ் அவர்களால் நாடு முழுவதிலும் பிறப்பிக்கப்பட்ட ஒரே பாலின திருமணத்தை டிரம்ப் அவர்கள் எதிர்த்தார். மேலும் டிரம்ப் கூறியதாவது, அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அவர் நீதிபதிகளை அமர்த்தி இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதை குறித்து தீவிரமாக கருத்தில் கொள்வதாக கூறினார். டிரம்ப் அவர்களின் வெற்றியின் ரகசியம் ஜபம். அவர் போகும் இடமெல்லாம் ஊழியக்காரர்களையும் கூடியிருக்கும் ஜனங்களையும் தனக்காக ஜெபிக்கும்படி கூறுவார். I would say I would like them to pray for guidance and to pray for our country because we need prayer now almost more than we've ever needed it before. அவருடைய சக வேட்பாளரான துணை அதிபர் மைக் பென்ஸ் அவர்களும் ஒரு கிறிஸ்தவர். டிரம்பின் வெற்றி பலரை அதிர்ச்சி அடைய செய்தது. மேலும் அவரின் வெற்றி இக்காலத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒன்றான ஊடகங்களை தேர்தல் நாள் என்று அமைதியடைய செய்தது. அரசியல் நீதி, நேர்மையற்ற மற்றும் பச்சபாதமான ஊடகம் மற்றும் வாஷிங்டன் ஸ்தாபகத்திற்கு எதிராகவும் டிரம்ப் வெற்றி பெற்றார். பச்சபாதமான செல்வாக்குமிக்க திரளான ஊடகங்கள் டொனால்ட் டிரம்ப்பையும் அவரின் பிரச்சாரத்தையும் மறைமுகமாக எதிர்த்து அவருக்கு எதிர்த்து நிற்பவரை பிரபலப்படுத்தியது. எனவே அமெரிக்காவில் முதல் ஒரு பெண் அதிபராவார் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். எனினும் ஹில்லாரி கிளிண்டன் அணிக்கு திகைப்பூட்டும் வகையிலும் டொனால்ட் அணியை உற்சாகப்படுத்தும் வகையிலும் அப்படி நடக்கவில்லை. மாறாக கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிலைத்து நின்றது. அவர் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தோல்வியடையவோ வெறுமையாகவோ திரும்பவில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உரைத்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அனைத்து தடைகளையும் தாண்டி அப்படியே நிறைவேறியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனக்கு வழங்கப்படும் அதிபர் ஊதியமான $400,000 விட்டு கொடுத்து விட்டு வருடத்திற்கு $1 மட்டுமே ஊதியமாக பெற்றுக்கொள்வதாக அறிவித்தார். மேலும் அவர் அதிகமான விடுமுறைகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றும் உறுதியளித்தார். January 20, 2017 அன்று டொனால்ட் டிரம்ப் அவர்கள் முறைப்படி அதிபர் பதவியை ஏற்றுக்கொள்வார். ஆச்சரியப்படக்கூடிய விதமாக January 2017 அதிபராக அவர் பொறுப்பேற்கும் போது டிரம்ப் அவர்கள் 70 ஆண்டுகள் 7 மாதங்கள் 7 நாட்கள் வயது உடையவராக இருப்பார். மேலும் யூத கால அட்டவணையில் அந்த ஆண்டு 5777 ஆண்டாகும். அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொண்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாவதாக.
காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கர்த்தர் தாம் வாக்களித்தபடியே தாம் தேர்ந்தெடுத்த வேட்பாளரை வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வந்து தம் திட்டத்தை நிறைவேற்றவிருக்கும் கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய கூடாரத்தில் வெற்றியின் மணிகள் ஒலிக்கட்டும். அவர் தேர்ந்தெடுத்த டொனால்ட் ஜே ட்ரம்ப் மூலமாய் தேவன் வெற்றி பெற்றார். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், விரிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044-405-000. மின்னஞ்சல் feedback@angeltv.org. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினாரோ, just like how when Job prayed for his friends, God turned everything good in the life of Job, அதே போல உங்களுடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் திருப்புவார். In the same way, God will take away all the bad things of your life. நேயர்களே, உங்கள் ஏஞ்சல் டிவியில் செவ்வாய்தோறும் இரவு 9 மணிக்கு அன்பரின் சத்தம். உங்கள் காணிக்கைகளை இப்பொழுது உங்கள் வசதிக்கேற்ப எங்கள் இலங்கை அலுவலகத்திலும் செலுத்தலாம். எங்களுடைய இலங்கை அலுவலக முகவரி: ட்ரேஜி புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 174, ஜார்ஜ் ஆர் டி சில்வா மாவத்தை, கொழும்பு 13, இலங்கை. நீங்கள் வங்கியின் மூலம் செலுத்த விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் ட்ரேஜி புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அக்கவுண்ட் நம்பர் 714-764-12, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் சிலோன், பிரான்ச் நேம் ஃபிஃப்த் சிட்டி பிரான்ச் கொலம்போ, ஸ்விஃப்ட் கோட் BCEYLKLX, பேங்க் கோட் 70100, பிரான்ச் கோட் 060. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 9411-244-0199, மின்னஞ்சல் jmsrilanka@jesusministries.org. தீர்க்கதரிசி எனும் நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசி கேற்ற பலனை அடைவான் என்ற ஏஞ்சல் டிவி பங்காளரின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏஞ்சல் டிவியுடைய சரித்திரத்துல இது வந்து ஒரு ரெட்டிப்பான நன்மை. கடைசி கால பெண்களுக்கு என்று இதை எழுதும்படி தேவாவியானவர் ஐயா கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆழ்ந்த ஆவிக்குரிய ஆதாரங்களுடன் தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலின்படி எழுதிய புத்தகம். ஸ்திரீகள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். These words will bring life in you. ஜீவனை கொடுக்கும். It will bring life to you. இந்த உலகத்தில் இன்று முதல் விசேஷித்தவர்களாய் மாறுவீர்கள். இந்த புத்தகத்தின் விலை ₹100 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு இயேசு ஊழியங்கள், 105-229, MTH சாலை, வில்லிவாக்கம், சென்னை 49. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 044-405-000. ஸ்திரீகள் தேவனுக்கு விசேஷமானவர்கள்.
weekly episode of Naan Logos. What a wonderful happiness and feeling is it to me to meet all of you once again on this program. This is a new program for the youths. The Bible tells us that in the last days, the army of God, called the Joel's army, will rise up to face the greatest foe this universe has ever seen. Michael and his angels will fight with the devil and his angels, and there was no place for them to be found in heaven, and they were cast down on earth. If they cast down on earth, that's where you are. And you are going to meet the devil head on. Just like how two boxers, two wrestlers, meet each other in a boxing ring. But we know the end result, that we belong to the winning side. But just because we belong to the winning side, it does not mean we can be untrained. So this platform is to train the end time youth army of God. In an army, they are soldiers, they are captains, they are generals. But even the generals first started off as a soldier. So when you are a soldier, they require some characteristics, some qualities that makes a soldier a soldier. So in this program, we are now tracing the qualities that are needed to be an end-time warrior of God. So among the many qualities that are required, one such quality, or the second quality that we have been studying these past few weeks, is called obedience. This is what we have been studying these past few weeks. We have been talking to many of our youths in this program, and many of you back home who have been watching this program from all over the world, you have written to me your comments and what you feel this subject is all about. I thank you for that. Now, before we go any further, let me introduce to you our many, many warrior youths who have come from different parts of the world. Let's get to know who they are. Let's start with this beaming, handsome young man. I am Nishi from India. Nishi from India. Another smiling handsome. I'm Solomon from India. Seems like those people who come from India are always full of smiles. Are you ready for a war? Yes, I'm you are. Ready, uncle. I'm Sifu from India. Sifu from India. I'm David from India. Seems like all the Indian people from India are all grouped together. Huh? John from the U.S. John from the U.S. Jana from the U.S. Jana from the U.S. Angela from the U.S. Angela from the U.S. Brittany from the U.S. And Brittany from the U.S. Thank you for joining us, everybody. And you have been continuing with us these past few weeks where we are meditating and discussing about the second important character that is required in a soldier, and that is obedience. So these past few weeks, we've been discussing this topic, and many of you are throwing off your ideas and you feel that your faith has been stretched. Now suddenly you're trying to look inside you and you are wondering, do I really have that faith that I thought I have? Do I really have that obedience that I thought I have? You're beginning to wonder now. That's a good start. You know, no discovery is made by any scientist without first coming to a realization that they know nothing. Then from that premise, they go to the next step. So before we start this discussion, I want to ask all of you a question, okay? Another question that will stretch your faith. We know that we should obey, okay? The Bible tells us that we should obey, which is one of the cardinal principles of the Christian life. Yet, we don't obey. Why? We know we should obey. Why can't we obey? Or why is it so difficult for us to obey? Brittany. I think that we're just too caught up with ourselves and we just want to do what we feel like doing, and we don't discipline ourselves to be obedient. Angela. When I don't obey, it's usually because I want to be in control and do what I want to do. Ah, that's a good answer, no? I want to be in control. So, what Brittany said and what Angela said, I found one common word. I. Okay, Solomon.
I think sometimes you want to do something, some things your way, but God asks you to do things His way, and it's really hard to give in. So I think it's giving up your self-will that's the problem. So you will agree with what Angela said? Yeah, I agree with both of them. Right? Okay. Nishi? I agree with them. It is more to do with the self. We don't hide behind the cross. You know, we want to present ourselves all the time. So we are not dead to selves. Okay. David? What I find is disobedience, disobeying is more easier than obeying. Obeying is you have to put yourself